ஐக்கி பெட்ஸ் வியூவர்ஸ். ஸோ குட் ஈவினிங். என்னோடய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாலா. நான் வந்து ஆக்சுவலி பேசிக்காக ஃப்ரம் மதுரை திருமங்கலம். நான் இந்த பட் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஜினியர் கோயம்புத்தூர். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் மேலே கொஞ்சம் நல்ல கிரேஸு. நான் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வீட்டில் டாக்ஸு என்கிட்ட கூடவே இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸை வந்து ஒரு அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறதா வந்து போக தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த டாக் ஷோஸ். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக் ஷோஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நானுமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி டாக் ஷோஸ் நடந்தபோது இப்போது வந்திருக்க பீப்புள்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்துட்டு ஓடுறாங்க, நாயை கூட்டிகிட்டு ஓடுறாங்க, எந்த நாயை ஓடுதோ அதுக்கு ப்ரைஸு அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் போக 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 ஒரு சின்ன சின்ன லேர்னிங்ஸ் எடுத்து டாக் ஷோஸ் ஏன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். பட் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்சது மட்டுமே. இது போக என்னோடய பேசிக் நாலேஜை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர்த்து எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் தான் சொல்கிறேன். இது போக டாக் ஷோஸ்க்குள்ளே இன்னும் டீப்பாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெனல் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறது. இதில் நீங்கள் யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ் அ ஒரு 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 பார்ட்டிசிபெண்ட்டாக நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த டாக் ஷோஸ் அப்படின்றது எல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் ஷோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டாகில் வந்து ப்ரீட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது முக்கியம். ஏன்னா நம்ம பேப்பரோட சேல் பண்ணுறோம், டாக்ஸ் பேப்பரோட வாங்குகிறோம், டாக்ஸுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும். டாக் வந்து ஒரு ஒரிஜினல் ப்ரீடு தான் அப்படின்னு ஒரு அப்ரூவல் வாங்குற ஒரு ஷோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசிஏ கன்ஃபர்மேஷன் ஷோஸ், சாம்பியன்ஷிப் ஷோஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் வந்து நம்ம ஆணழகன் போட்டி மாதிரி எடுத்து சொல்லணும்னா ஆணழகன் போட்டி மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், பிடிமாடு பிடிக்காத மாடு அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி டாக்ஸில் வந்து இந்த டாக்ஸ் வந்து ப்ரீடிங்க்கு பெஸ்ட்டான டாக் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் ஷோஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெண்டர் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பிரிச்சிருவாங்க, மேல் ஃபீமேல் அப்படின்னு பிரிச்சிருவாங்க. எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி மேல் ஃபீமேல் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருவாங்க. மேல் ஃபீமேல் பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏஜ் கேட்டகரி, பப்பின்னு ஒரு கேட்டகரி, ஜூனியர்னு ஒரு கேட்டகரி, இன்டர்மீடியேட்னு ஒரு கேட்டகரி, அப்புறம் ஓப்பன் கிளாஸ்னு ஒரு கேட்டகரி, பிரெட் இன் இந்தியான ஒரு கேட்டகரி, இப்படி பிரிச்சிருவாங்க. இதில் வந்து நம்ம வந்து டாக்ஸ் வச்சுருக்கவங்க பேப்பரோட வச்சுருக்கவங்க வந்து என்ட்ரி போடணும். எந்த இதில் என்ட்ரி போடுறோம் அப்படின்றது வந்து அந்த ஏஜ் கேட்டகரியை பொறுத்து நம்ம என்ட்ரி போடுறோம். என்ட்ரி போட்டதுக்கப்புறம் எத்தனை பேர் என்ட்ரி போட்டிருக்காங்கன்றதை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஜட்ஜஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பப்பி கேட்டகரியில் ரெண்டு நாய் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு நாயை கம்பேரிசன் போடுவாங்க. ஆணழகன் போட்டி மாதிரி நாய்க்கு வந்து ஒரு பொசிஷன் இருக்குது, அந்த பொசிஷனில் நின்னா நாயோட அனாட்டமி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக தெரியும். அந்த அனாட்டமியை அந்த ஜட்ஜ் வந்து வேலிடேட் பண்ணுவார், கரெக்டான செஸ்ட்லேருந்து இருக்கா, கரெக்டான ஹெட் இருக்கா, கரெக்டான விதர்ஸ் இருக்கா, அப்படி கரெக்டான டெய்ல் செட் இருக்கான்னு செக் பண்ணுவார். அதை செக் பண்ணி அந்த ரெண்டு வந்திருக்க ரெண்டு டாகில் எது பெஸ்ட் டாக்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பார், கிளாஸ் ஃபஸ்ட் அப்படின்னு கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி அஞ்சு கேட்டகரி இருக்குது. அஞ்சு கேட்டகரியில் அஞ்சு நாய் செலக்ட் ஆகும். பப்பியில் ஒரு நாய், ஜூனியரில் ஒரு நாய், இன்டர்மீடியேட்டில் ஒரு நாய், ஓப்பனில் ஒரு நாய், பிரெட் இன் இந்தியாவில் ஒரு நாய் செலக்ட் ஆகும். இந்த அஞ்சு நாய்க்கும் சேர்த்து ஒரு கம்பேரிசன் போடுவாங்க, அதுதான் சேலஞ்ச் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி ஒரு ஷோவில் ஒரு ஒரு ஷோவில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ரிங் வரைக்கும் நடக்கும். ஸோ ஒரு நாய் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜட்ஜஸ்கிட்ட நாலு சேலஞ்ச் சாம்பியன் வாங்குச்சுன்னா அது வந்து சாம்பியன் டாக். ஒரு சாம்பியன் டாக்னால் அந்த டாகோட ப்ரொடியூசிங் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு சான்று. இதுதான் டாக் ஷோஸ் நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரூப்னு ஒன்று பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் வந்து 11 குரூப் இருக்குது. இந்த புக்கு வந்து ஷோக்கு வர எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இந்த புக்கை கொஞ்சம் க்ளோஸ் அப் போனீங்கன்னா இதில் குரூப்னு போட்டிருப்பாங்க. ஸோ குரூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11 குரூப்ஸ் இருக்குது. டாக்ஸை வந்து கேட்டகரியாக வந்து பார்த்திங்கன்னா 11 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குரூப் 1 அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இது வந்து ஷீப் டாக்ஸ் அண்ட் கேட்டில் டாக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் செப்பர்ட் டாக் வருது, ஜெர்மன் செப்பர்ட் டாக்ஸ் வருது. அதில் வந்து ஷார்ட் ஹேர் இருக்குது, லாங் ஹேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பில் வந்து பர்டிகுலர் டாக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்பில் அஞ்சு நாய் என்ட்ரி போட்டிருக்காங்கன்னா அந்த குரூப்பில் அஞ்சு நாயோட பேர் இருக்கும். இதுவே 11 குரூப் இருக்குது, 11 குரூப்பில் இருக்க கேட்டகரைஸ் டாக்ஸ் அதை வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு நாய் பிஓபி ஜெயிக்கும். பிஓபினா பெஸ்ட் ஆஃப் ப்ரீடு. இந்த சேலஞ்ச் சர்டிஃபிகேட் வாங்கின டாக் இருக்குல்ல, அதில் மேல் ஒன்று இருக்கும், ஃபீமேல் ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுமே கம்பேரிசன் போட்டு ஆல்ரெடி இது வரைக்கும் சாம்பியனோடையும் கம்பேரிசன் போட்டு பெஸ்ட் ஆஃப் ப்ரீடுன்னு கொடுப்பாங்க. இந்த பெஸ்ட் ஆஃப் ப்ரீடு வாங்குச்சுன்னா அந்த ப்ரீடில் அது பெஸ்ட் டாக்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குரூப்பில் 10 நாய் இருக்குன்னா அந்த 10 நாயை நிற்க வச்சு அதில் பெஸ்ட் ஆஃப் குரூப்புன்னு கொடுப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் குரூப்புன்னு சொல்லிட்டு
அதில் வந்து இந்த ஷோ இந்த எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு 16 நாயிலிருந்து 20 நாயை செலக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த 20 நாய்க்கு இந்த வந்திருக்க ஷோவில் கம்பேரிசன் நடக்கும். எல்லாமே ஜெயிச்ச நாய்கள், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ட்ராஃபீஸ் கொடுப்பாங்க. அதான் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து பெருசாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா பெஸ்டின் ஷோலேருந்து பெஸ்ட் ஃபஸ்ட்டுலேருந்து 8th பெஸ்டின் ஷோ வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்ததுலேயே பெஸ்ட் ஆஃப் பப்பி கேட்டகரியில் எது பெஸ்ட்டுன்னு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க. இந்தியாவில் ப்ரீட் பண்ணதில் எது பெஸ்ட்டுன்னு ஒரு இது கொடுப்பாங்க. பெஸ்ட் இந்தியன் டாக்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ட்ராஃபீஸ். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னோடய நாலேஜில் ஒரு இருக்கிற ஒரு ஸ்மால் பார்ட்டு. இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்களும் கற்றுக்கலாம். தேங்க்யூ.